கல்யாணம் ஆகட்டும் பாக்கலாம். ஆமாமா நம்ம கல்யாணம் ஆனப்ரோ காலையில நீங்க தான் எழுந்திருச்சு வீட்டை பெருக்கி கோலம் போடணும் அப்புறம் மாட்டை குளிப்பாட்டணும் பால் கறக்கணும் அதுக்கு அப்புறம் எனக்கு இட்லி தோசை எல்லாம் சுட்டு தரணும் தெரியுமா அப்புறமா வந்து சட்னில உரப்பு தூக்கல இல்லனா கொன்னுடுவேன் ஏய் பொரியல அந்த பக்கம் சின்னக்கிளி மாமாவை எப்போ கல்யாணம் கேளு டேய் ரகு எப்படா மீராவை கல்யாணம் பண்ணிக்க போற நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் நீ அத பாத்துக்கிட்டே இருக்கியே சரியா மோகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற சாப்பிட மாட்டேங்கிற எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே நாங்க உங்களுக்கு என்னப்பா குறை வச்சோம் எனக்கு ஒன்றும் குறை இல்லம்மா ராஜா அந்த கார் எடு பெத்தவங்க பணத்துல பெட்ரோல் போட்டுக்கிட்ட ஊரை சுத்தது ரொம்ப சுலபண்டா சொந்தமா கார் வாங்கணும் அது ரொம்ப கஷ்டம் தெரியுமில்ல அப்பா ரகு கட்டின துணியோட உருளைக்கிழங்கு லாரியில் ஏறி ஊட்டி வந்து சேர்ந்தவன்டா நான் கையை ஊனி கர்ணம் போட்டதுனால தான் இன்னைக்கு நாலு எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தெரியுமா உனக்கு இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க இதெல்லாம் என் சுய சம்பாதனைன்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கதைய காலங்காத்தால அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவனை ஏங்க தொல்லப்படுத்துறீங்க அடியே இந்திய சொத்துரிமை சட்டத்துல தன் சுய சம்பாதனையை இஷ்டப்பட்டவங்களுக்கு எழுதி வைக்கலாம்னு ஒரு விதி இருக்கு அதை ஞாபகப்படுத்துறவன் பிள்ளைக்கு ஆமா 7-8 புள்ள பெத்து வச்சிருக்கோம் பாருங்க பாக பிரிவினைய பத்தி அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு புள்ள அவங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு 7-8 இருந்தா தான் கவலைப்பட மாட்டேனே எவனாவது ஒருத்தனுக்கு மீராவை கட்டி வச்சிருப்பனே இவன் ஒருத்தனா இருக்கிறதுனால தான் உபத்திரவமே நியாயமான கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாத தர்ம சங்கடமான நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்ல நேரடியாவே கேட்கிறேன் உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணை உதாசீனப்படுத்திட்டு உன்னை அலட்சியப்படுத்துற பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறியே என்னடா அதெல்லாம் என்ன சொல்றீங்க ஆமாண்டி இவன் போன வாரம் ராமசாமி மகன் கல்யாணத்துக்கு போய் அங்க இன்ஸ்பெக்டர் பொண்ணு ரோசியோட தகராறு பண்ண அவ இவனை கண்ணத்திலாரையே ஊரே சிரிப்பா சிரிச்சிருக்கடி அப்பா பர்சனலா நடந்த விஷயத்தை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்காம ஓ அப்படியா அப்போ நானும் என் சொத்துக்களை பத்தி பர்சனலா ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் மிஸ்டர் ரகு நீங்க மீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் சொத்துக்களை உங்களுக்கு எழுதி வைக்கிறத பத்தி நான் யோசனை பண்ணுவேன் அப்படி இல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய மீரா மகளா வந்துட்டு போறா என்ன சொல்றீங்க அப்பா மாமனார் கிட்ட வரதட்சணை வாங்குறதே கேவலமா நினைக்கிறவனா அப்பா கிட்ட வரதட்சணை வாங்கித்தான் வாழணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னா குட் பை உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க சொத்துக்கும் தம்பி 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 என்னங்க இது உங்க தங்கச்சி மகன் நல்லா வாழணுங்கிறதுக்கு நம்ம பையனை வீட்டை விட்டு துரத்துறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா எனக்கு அவன் போறான் அவனை கூப்பிடுங்க இல்லடி எங்கடி போயிட போறான் கையில வாட்சும் கழுத்துல செயின் இருக்கிற வரைக்கும் ஐயா காலர் தூக்கிட்டு திரிவாரு அது தீர்ந்த உடனே தன்னால கால்ல வந்து விழுவான் நீ போடி என்னங்க போடிங்க ஆயிரம் இருந்தாலும் அவன் இந்தாப்பா இங்க வா வாட்டர் பம்ப் வந்து பாருப்பா கொஞ்சம் அந்த பேனட் ஓபன் பண்ணுங்க நம்ம ரகுமாரி இல்ல ரகு ஹலோ கண்ணா how are you fine how are you fine உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ஓ ட்ரெஸ் பார்த்து சொல்றியா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் மனசார நல்லா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஐ எம் மென்டலி ஓகே உங்க அப்பா கூட சண்டையாமே? ஆமா. என்னடா விஷயம்? என்னடா அது? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? நீ போய் இப்படி கஷ்டப்படுறியடா? கஷ்டமா? வேலை செஞ்சுட்டு இருக்கேன்டா, கைவசம் தொழில் வச்சிருக்கேன், கடைசி வரைக்கும் கஷ்டமே பட மாட்டேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை என் கம்பெனியில் 50-50 பார்ட்னர் ஆக்கிறேன். ஓகே? சாரி, நான் எதையுமே யார் கூடவும் பங்குபட விரும்ப மாட்டேன், என் கஷ்டங்களை கூட. டிரைவர், 125 ரூபீஸ் 50 பைசா. நான் வரங்கண்ணா. Stupid. நீங்க எவ்வளவு தூரம் நாளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அத அந்த ஆள் கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கறேனா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதான் ரகு. டிரைவர், வண்டி எடு. கார்வந்திர கலரே பூசா இருக்கு. இவளா நம்ம காலேஜ் ஸ்ட்ரைக்ல செத்து போல இன்ஸ்பெக்டர் அவர் பொண்ணு. முதல்ல இவனோட சுத்தி இருந்தா, இப்ப கண்ணனோட செட்டில் ஆயிட்டா. இந்த கண்ணனோட ஒரு கன்னி பொண்ணு சுத்தினான்னா 10 மாசத்துல அம்மா ஆயிருவாங்கிறது ஐதீகம். நீ வேணா பாரு, அடுத்த மாசம் இவ வாண்டி எடுப்பா. அந்த கடைக்கு போலாம். வேண்டாம், இந்த கடைக்கு போலவா? இந்த கடையில தான் நல்ல நல்ல ஃப்ராக் எல்லாம் இருக்கும். வா வாங்கம்மா. என்ன வேணும்? ஃப்ராக் வேணும். இது பாருங்க, இது வேற டிசைன், இது புது டிசைன். இது பாருங்க, இது வேண்டாம், இது நல்லா இருக்கு. ஷீலா, இது இங்க வந்த பொண்ணு எங்க பாக்கலீங்களே? ஷீலா எங்க? என் கூட வந்து சின்ன பொண்ணு பாத்தீங்களா? தெரியலங்க. ஐயோ, எங்க போயிருக்கா? அப்பதலால் சார், பாலியஸ்டர் சார், பாம்பே டையிங் சார். இத பாருங்க, ரொம்ப நல்ல குவாலிட்டி சார். போட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. காட்டன்ல கொஞ்சம் சிம்பிளா நல்லதா எடுத்து போடுங்களேன். என்ன சார், பனியன் சட்டி கூட ஃபாரின் ஐட்டமா கேட்பீங்க, சட்டைக்கு போய் காட்டன்ல கேட்குறீங்களே? போன வாரம் தான் காந்தி படம் பார்த்தேன், அன்னில இருந்து ஸ்வதேசி ஆயிட்டேன். கதர்ல ஏதாவது இருக்கா? கதரா? இது ரொம்ப நல்ல குவாலிட்டி சார். பாருங்க பாருங்க. அது எங்கே இருக்கட்டும், விஷயம் இதுதான். ஒரு 60 ரூபாய்க்குள்ள காட்டன்ல அழகா இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ரெடிமேடா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எடுத்து போடுங்களேன் ப்ளீஸ். ஷீலா, நீ எங்க? நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதனால அக்கா எனக்கு துணி எடுக்க கூட்டிட்டு வந்தாங்க. எங்க உங்க அக்கா? அதோ அந்த கடையில இருக்காங்க. ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ சார். இத பாருங்க, புதுசா வந்திருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். முடிஞ்சா நாளைக்கு வரேன், எடுத்து வைங்க. வாங்க சார், வாங்க. ஃப்ராக் பாருங்க. அம்மா, இந்த குழந்தை சைஸ் என்ன இருக்கு? 120. இது எவ்வளவு? 130. இது எவ்வளவு? இது 140 ஆகும். இது எவ்வளவுமா? 150. இது இது உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு சொல்லுங்க. இந்த ஃப்ராக் நல்லா இருக்கு. எனக்கு இத வேணும். இது 175 சார். வேற கலர்ல இல்ல. ஐயே, இது நல்லாவே இல்லமா. எனக்கு இத வேணும். இதோட நல்லதா எடுக்கலாம். எனக்கு இத வேணும். கிழிஞ்சிடும்மா. கிழிஞ்சிடும். ஆமாம்மா, சட்டை கிழிஞ்சிடுமா? கிழிஞ்சிடும். உங்களுக்கு என்ன விலையில வேணும் சார்? ஒரு 60 ரூபாய்க்குள்ள இருந்த போதும். பாருங்க, இந்த டிசைன் பாருங்க. 60 ரூபாய். ஷீலா, ஷீலா எப்படி இருக்கு? எப்படி? ஹேப்பி பர்த்டே டு யூ.